கண்ணாடி முன்னாடி சையா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது 9x16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 12 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நான் வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து ஒரு 40 வந்து கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பாருங்கள். 15 செகண்ட் இருக்குது அப்படின்னா எத்தனை செகண்ட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டு அந்த அத்தனை செகண்ட்ஸ் வந்து அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 photo செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டூ பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ டியூரேஷன் தேவை அப்படின்னா அது ஃபோட்டோ டியூரேஷனை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி தான் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒன்றை கூட ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபேஸ் வந்து அதில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமு எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இந்த ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து தான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டுங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட் 15 செகண்ட் இருக்குன்னா 15 செகண்ட் வரையும் மட்டும் அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபோட்டோவை கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட எண்டிங் வந்துருங்க. லெஃப்ட் சைடு கீரைக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கவர் ஆயிருக்கான்றதும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோக்கு பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் எலக்ட்ரிக் வைப் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இங்கே கீழே சர்ச் பார் இருக்கும், அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் வைப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ண வாட்டி அப்படியே ஃபுல்லாக பேக்கில் வந்துருங்க. இந்த எலக்ட்ரிக் வைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி, நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ பக்கம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னா ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் இருக்கிற இடத்துல இருக்கிற ஃபோட்டோஸை வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோக்கிட்ட இருக்க மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் வைப்பில் ஒவ்வொரு எஃபெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ இந்த லைட் எஃபெக்ட் டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு 20 செகண்ட் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதோ
அங்கே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக லைட் எஃபெக்ட் வந்து எந்த இடத்துல முடியுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துருங்க, கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரியும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக லவ்லியாக வந்து கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.